அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கால் பிடிச்சி இழுக்குது மேடம் அப்படின்ட்டு வருவாங்க. மசில் கிராம்ப்ஸ், அதை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு பேச போகிறேன். என்னென்னா வந்தோன்ன கெண்டைக்கால் குரக்களி பிடிச்சி இழுக்குது மேடம், எப்போ இழுக்குதுங்க அப்படின்னு கேட்டால், நைட்டு தூங்க படுக்கும்போது இழுக்குது, அப்படியே அந்த இடம் கல் மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் கால் பார்த்திங்கன்னா ஒரு பக்கமாக இப்படியே வளைச்சிக்கிட்டு போகும். ரொம்ப கஷ்டப்பட்டு வலி பொறுக்க முடியாமல் வச்சு அந்த காலை அமுத்தி ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்தோம்னா, காலை இப்படி இப்படி அசைச்சு கொடுத்தோம்னா அந்த வலி கொஞ்சம் நேரத்தில் சரியாகுது. ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் இருக்குது மேடம். அப்புறம் அது பாட்டுக்கு போயிடுது, நார்மல் ஆயிடுறேன். இது மாதிரி ஃபஸ்ட்டு எப்போயோ 2 மாதத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு இருந்துச்சு, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நாளாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. முதல் இங்கே மட்டும்தான் இழுத்துச்சு, இப்போ பார்த்திங்கன்னா தொடையில் இழுக்குது, கையில் இழுக்குது, என்ன பண்ணுறது மேடம் அப்படின்ட்டு வருவாங்க. இது வந்து அந்த தசை இருக்குது பார்த்திங்களா, அது வந்து அப்நார்மலாக கண்ட்ராக்ட் ஆகி பிடிச்சிக்கிறது. இது யாருக்கெல்லாம் அதிகமாக வரும் இந்த மசில் கிராம்ப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து, ஒரு ரொம்ப பெருசாக வேலை எதுவுமே செய்யாமல் ஒரே இடத்துல இருக்கிறவங்க, சூரிய வெளிச்சத்துக்கே எக்ஸ்போஸ் ஆகாமல் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற லேடிஸ்க்கு தான் அதிகமாக வருது. இது ஜென்ஸுக்கும் வருது, பட் வந்து ரொம்ப காமனாக நான் பார்க்குறது வந்து லேடிஸ்க்கு தான். அதுலேயும் என்ன ஏஜ் குரூப்பில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 25 வயசுலேருந்து ஒரு 55-60 வயசு வரைக்கும் இது காமனாக நான் பார்க்குறேன். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த கால்சியமோட அளவு ரத்தத்தில் குறையிறது, விட்டமின் டி டெஃபிஷியன்சி. ஏற்கனவே விட்டமின் டி டெஃபிஷியன்சி பற்றி தனியாக ஒரு வீடியோ பேசியிருக்கேன், அதிலே இந்த மசில் கிராம்ப்ஸ் பற்றி நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதுதான் ரொம்ப காமனாக பார்க்குறது. இது இல்லாமல் ஒரு வயிற்றால் போயிருக்கும், தண்ணி நிறையா குடிச்சிருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி கண்டிஷன்லையும் இந்த கிராம்ப்ஸ் வருது, சோடியம் லாஸ்லையும் வரும். தைராய்டு ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு எப்போதுமே அந்த தசையில் வர வலிகள் வந்து அதிகமாக இருக்குது. அப்புறம் சர்க்கரை வியாதி உள்ளவங்க, கிட்னியில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, லிவரில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த மசில் கிராம்ப்ஸ் அதிகமாக வருது. நார்மலாக ஃபிசியலாஜிக்கல் ஸ்டேட்டில் நம்ம ப்ரெக்னன்சி மாதமாக இருக்கும்போதும் இந்த கெண்டைக்கால் குரக்களி பிடிச்சி இழுக்குதுன்னு சொல்லிட்டு சுடுதண்ணி ஒத்தடம்லாம் கொடுப்பாங்க. லேடிஸ்க்கு சுடுதண்ணி ஒத்தடம் கொடுத்து கால் அமுத்தி விட்டு வெந்நீர் வந்து இந்த முட்டிக்கு கீழே வெந்நீர் ஊற்றினா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுடுதண்ணிலாம் ஊற்றுவாங்க. ஸோ இந்த ப்ரெக்னன்சியில் ரொம்ப காமனாக இந்த மசில் கிராம்ப்ஸ் வருது. நியூரலாஜிக்கலாக எங்கள் கண்டிஷனில் எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கின்சன் வியாதி, அதை பற்றியும் ஒரு 4 வீடியோ பேசியிருப்பேன்னா, பார்க்கின்சன் வியாதியில் உள்ளவங்களுக்கும் கை கால் அங்கங்கே பிடிச்சி இழுக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ரேராக மோட்டார் நியூரான் டிசீஸ் அப்படின்னு ஒரு நோய் இருக்குது, அதுலேயும் இந்த கிராம்ப்ஸை வந்து அதிகமாக நாங்கள் பார்க்குறோம். ஸோ கிராம்ப்ஸ்னு ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா இந்த கேட்டகரியில் ஏதாவது இருக்கான்றதை ஹிஸ்ட்ரியை வச்சே 80% வந்து நாங்கள் இவால்வேட் பண்ணிவிடுவோம். மேற்கொண்டு என்ன எதனால் வருது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது சில பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறோம். அதெல்லாம் ரூல் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேப்லெட்ஸ் கொடுக்குறோம். டேப்லெட்ஸ் கொடுத்தாலே உடனே சரியாயிடும். உடனேன்னா அடுத்த செகண்டே சரியாகாது, ஒரு மாதம் 1.5 மாதமாவது ஆகும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல கால்சியம் ரிச் ஃபுட் சாப்பிடணும். கேழ்வரகு, கீரை வகைகள், முருங்கைக்கீரை, அவுத்திக்கீரை, இதிலெல்லாம் கால்சியம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கணும். காலையில் எந்திரிச்சோன்னே குதிக்காலில் நடக்கிறது, நுனிக்காலில் நடக்கிறது, இது வந்து ஒரு சும்மா ஒரு 2-3 ரவுண்டு குதிக்காலில் நடக்கிறது, நுனிக்காலில் நடக்கிறது, இதை செய்யணும். அது என்ன அப்படின்னா, இந்த இடம் ரொம்ப இழுக்கிறவங்களுக்கு வந்து அந்த மசிலை நம்ம காலையிலேயே வந்து கண்ட்ராக்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி ஒரு எக்ஸசைஸை கொடுத்துட்டோம்னா இந்த மசில் கிராம்ப்ஸ் ஈஸியாக சீக்கிரம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நிறைய தண்ணி குடிக்கணும், அவ்வளோதாங்க இதுக்கு ட்ரீட்மெண்ட்டு. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எதனால் அது வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சி வைக்கிறது, அதை ட்ரீட் பண்ணுறது, இதை செஞ்சாலே இந்த மசில் கிராம்ப்ஸு சரியாக போயிடும். ஆனால் நிறைய பேஷண்ட்ஸ் இப்படி இழுத்தோன்னே என்ன நினப்பாங்கன்னா, ஐயோ நமக்கு பக்கவாத நோய் வந்துடுமோ, கால் வராமல் போயிடுமோ, நடக்க முடியாமல் போயிடுமோ அப்படின்னு ரொம்ப பயப்படுறாங்க. அந்த மாதிரிலாம் எந்த பயமும் தேவையில்லை. உடனே மூளை நரம்பியல் நிபுணர்கிட்ட வந்தீங்கன்னா எதனால் உங்களுக்கு கிராம்ப்ஸ் வருதுன்றதை கண்டுபிடிச்சி தகுந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தா உடனே சரியாயிடும், பயப்பட வேண்டாம். புரிஞ்சுதுங்களா? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா நேரில் வந்து கேளுங்கள், இல்லை கமெண்ட்ஸில் கேளுங்கள். நன்றி, வணக்கம். மூளை நரம்பியல் குறித்து மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவர் என்ன மற்றும் மூளை எனும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் என்ற 2 புத்தகத்தின் வழியாக விரிவாக தெரிந்து கொள்ளலாம். புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்.